அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5ல் 4வது கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா தீர்க்க தான் சொல்லுவாங்க, சரிங்களா? தீர்க்கம் கொடுத்துட்டு 2√x/a ப்ளஸ் 3√a/x ஈக்குவல் டு b/a ப்ளஸ் 6a/b கரெக்டாக தான் கொடுத்துருவாங்க. ஓகே, ஏன்னா கேள்வி வரும்போது எழுதிட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக எழுதிக்கிறோமா ப்ளஸ் மைனஸ் தப்பணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, தீர்க்க அப்படின்னாவே நம்ம வந்து இந்த எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, சரிங்களா? ஓகே, கண்டுபிடிக்கலாம். தீர்வு எழுதிங்க, தீர்வு நம்ம கொடுத்துருக்க தப்பு எழுதிக்கலாம். √x/a ப்ளஸ் 3a/x ஈக்குவல் டு b/a ப்ளஸ் 6a/b அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க, நான் 6னா இப்படி போடுவேன், பி அப்படின்னா இப்படி ஒரு வால் மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் இப்படி சின்னதாவது போடும், சரிங்களா? இதெல்லாம் பி, ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கும் 6க்கும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ பாருங்க பி, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா x/a ஈக்குவல் டு y என்க. நான் இந்த √x/a-க்கு பதிலாக நான் y-ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். இந்த இடத்துல எப்படி இருப்பாருங்களேன், எக்ஸ் வந்து பாருங்க கீழே கீழே விற்று மேலே போயிடுச்சு, மேலே விற்று கீழே வந்துச்சு இந்த இடத்துல. அப்படின்னா இது வந்து என்ன ஆயிடும்னா √a/x ஈக்குவல் டு 1/y எங்க. ஓகேவா? நம்ம இதை தான் இதில் வச்சு தான் எடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மாத்தினா இது தலையீடு ஆகிடுமா? இது ரெண்டையும் மேலே கீழே மாற்றினா பாருங்களேன், இந்த ஒன்றுமேலாம் ஒன்றுங்கிறது அர்த்தமா? இப்ப இது மேல போயிடுச்சுன்னா அடுத்து இது கீழே வருதுன்னா பாருங்க என்ன மீனிங்னா, இப்ப இது ஒண்ணு ஒரு பை இருக்கு தான் இருக்கும். இது வந்து அதான் கொண்டு போன, இது வந்து பெருக்கல் இருக்கா, இது வந்து பெருக்கல் இருக்கு, பகுத்தல் இருக்கு, அப்படி என்ன பெருக்கல் ஆயிடும் ஒயின் மாதிரி. இது என்ன மாறிடும் √a/x இது மாதிரி வரும், சரியா? அதனால இது மாறதால நம்ம என்ன பண்ணோம், இது மேல கீழே மேல மேல கீழே வந்தால 1/y அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா a/x 1/y என்க அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க போட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டூ இந்த இடத்துல ஒய் ப்ளஸ் 3 இந்த இடத்துல 1/y ஈக்குவல் டு b/a ப்ளஸ் 6a/b. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம், 2y ப்ளஸ் 3/y ஈக்குவல் டு b/a ப்ளஸ் 6a/b, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2y² ப்ளஸ் 3/y அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா b² இங்கே வந்து ப்ளஸ் 6a², சரிங்களா? 6a² கீழே வந்து ab-னு வரும், ஓகேவா? என்ன அந்த y வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுத்துல இருந்து என்ன பெருக்கல் ஆகிடும், அப்படின்னா இந்த இடத்துல y-னு வரும், சரிங்களா? இந்த இடத்துல என்ன வரும் y-னு இருக்கும். இப்போ இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா 2ab y² ப்ளஸ் 3ab அப்படின்னு வரும், ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா இந்த y வந்து என்ன போச்சுன்னா b² y ப்ளஸ் 6a² இருக்கு இங்கே பி ஒய் இருக்கு, வேற எங்கேயுமே பி ஒய் கிடையாது, பி ஒய் இல்லை, இங்கே பி மட்டும்தான் இருக்கு, இங்கே ஒய் மட்டும்தான் இருக்கு, ஆனால் பி இல்லை.
இது மாதிரி சேமா இருந்தனா இதுல சேமா எடுக்கலாம்ல அதனால அதை பக்கத்துல கொண்டு வந்துருக்கீங்க 2ab y ஸ்கொயர் இந்த இடத்துல மைனஸ் b ஸ்கொயர் y இந்த இடத்துல பிளஸ் மீ இருக்குது 3ab மைனஸ் 6a ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0 சரிங்களா இதுல வந்து by இதுலயும் by இருக்கு அப்பனா நான் by-ய வெளிய எடுக்க போறேன் by-ய நான் வெளிய எடுத்துட்டேன் அப்படினா இங்க 2a னு இருக்கும் 2ab தான் வெளிய வந்துச்சு அப்பனா இங்க ஒரு y இருக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா மைனஸ் ஒரு b வெளிய போயிச்சு அப்பனா இங்க ஒரு b மட்டும் தான் இருக்கும் y தான் வெளிய வந்துச்சு இப்போ செக் பண்ணி இத வந்து உள்ள கொண்டு போய் பெருக்கி பாருங்க 2ab அப்படியே வந்துரும் y y ஸ்கொயர் வந்து மேல எடுத்துக்கே வந்து மேல எடுத்து கரெக்ட்டா வரணும் இப்போ நம்ம எடுத்து கரெக்ட்டா அப்படி செக் பண்ணினா இது பெருக்குனீங்கன்னா மேல ஆன்சர் வரணும் இப்போ இங்க பெருக்குனா b2y வந்துச்சு அப்பனா நம்ம எடுத்தது கரெக்ட் இப்போ இந்த இடத்துல எல்லாம் எடுக்க முடியுமா பாருங்க பிளஸ் 3a இருக்கு இங்கேயும் இத வந்து எப்படி எழுதறோம் இப்போ 3a b னு எழுதலாம் இங்க வந்து 3 2 a2 y 0 இப்படி எழுதலாமா அப்பனா இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு இப்போ 3 2 6 அந்த 6 தான இந்த பிச்சை எடுக்கறேன் அப்பனா இந்த a வந்து இதுக்கும் உண்டு அப்பனா கவனிங்க இந்த 3 a வனா இதுலயும் 3 இருக்கு இதுலயும் 3 இருக்கு இதுலயும் a இருக்கு இதுலயும் a இருக்கு அத தான் நான் எழுத போறேன் அப்பனா by by 2ay minus b plus 3a நான் வெளிய எடுத்துறேன் அப்படினா இங்க b மட்டும் இருக்கும் சரிங்களா இங்க 3a 3 வந்துச்சு அப்பனா இங்க வந்து a இருக்கும் அப்பனா இங்க வந்து 2 இருக்குமா 2 இருக்கும் a இருக்கும் y இருக்கும் equal to 0 இப்போ இங்க பாருங்க இந்த பிராக்கெட் அந்த பிராக்கெட்டும் சேமா வரணும் உங்களுக்கு சரிங்களா இப்போ அப்பனா என்னது 2ay இங்க மைனஸ் இங்க ஃபர்ஸ்ட் வந்து 2ay தான அப்பனா 2ay ஃபர்ஸ்ட் எடுத்துவீங்க by 2ay minus b plus 3a minus 2ay plus b equal to 0 ஆனா இங்க 2ay வந்து பிளஸா இருக்கு இங்க மைனஸா இருக்கு இங்க பிளஸா இருக்கு இங்க இங்க மைனஸ் b இருக்கு ஒன்னு இந்த இடத்துல வந்து மைனஸ் வெளியிடுங்க இல்ல இங்க இருந்து எடுத்துறோம் நம்ம இங்க இருந்து எடுத்துறலாம் சரியா இப்போ இங்க by by இந்த இடத்துல 2ay minus b இருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் நம்ம வெளிய எடுத்துனா minus 3a ஆயிடும் அப்பனா இந்த இடத்துல பிளஸா மாறும் 2ay இந்த இடத்துல மைனஸா மாறும் minus b equal to 0 இப்போ இந்த பிராக்கெட்டும் அந்த பிராக்கெட்டும் சேமா இருக்கு இது ரெண்டும் சேமானா கண்டிப்பா இது ரெண்டும் சேமா தான் இருக்கும் நான் இந்த இடத்துல அடிச்சுக்கிறேன் சரிங்களா நாம என்ன எடுத்துக்கணும்ன்றத மட்டும் நான் எனக்கு தேவைன்றதுக்காக நான் மூல எழுதி வச்சிருக்கேன் root x by a equal to y ஓகே அதான் நம்ம எடுத்துக்கோம் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு வந்து சும்மா போட்டு காட்டுறதுக்கு இங்க ஒன்னு போட்டோம் இங்க ஒன்னு வர கூடாது சரியா நம்ம y தான் இது மாதிரி எடுத்துக்கோம் அப்பனா 1 by இத வந்து 1 by x 1 by y ன்னு எடுத்துக்கோம் சரியா இப்படி தான் எழுதணும் y equal to தான் root x by y அதனால தான் y போடுறோம் ஓகேவா அது சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு 1 போட்டேன் இங்க வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கீழ கார்சே நமக்கு வந்திருக்கிற ஆன்சரை வச்சு தான் நான் வந்து இப்ப நம்ம கணக்கு போட போறோம் சரிங்களா இப்ப அதல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அந்த பிராக்கெட் பிராக்கெட் சேமா இருந்தது அப்படினா அந்த காரணிப்படுத்துற முறையை நம்ம மாதிரி பயன்படுத்த போறோம் அது மாதிரி நம்ம பயன்படுத்தி போடுனா சரியாயிடும் வந்து பாருங்க அப்பனா by இந்த minus 3a இருக்கும் minus 3a அடுத்து 2ay minus b equal to 0 ஏனா இது ரெண்டுமே சேம் ஆயிச்சு அப்பனா இத நாம என்ன பண்ண போறோம் இப்ப by minus 3a equal to 0 2ay minus b equal to 0 சரிங்களா இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா y-ய மட்டும் வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அதல கொண்டு போக போறேன் அப்பனா by மட்டும் வச்சிருந்தா அந்த அளவுக்கு வந்து 3a வரும் அப்பனா y மட்டும் வச்சிருந்தா 3a வரும் இந்த இடத்துல எப்படி இருக்கும் 2ay equal to minus அந்த அளவுக்கு வந்து பிளஸ் ஆயிடும் பிளஸ் b ஆயிடும் இங்க y மட்டும் இருந்தா b by 2a னு வரும் இப்போ இந்த இடத்துல x by a equal to yi y ஐ பிரதியிட
ஒய்யை பிரதிட. அப்பனா இந்த இடத்துல இது வந்து என்ன ஒண்ணா சமன்பாடுன்னு வெச்சீங்க. 1 ஐ சமன்பாடு. சமன்பாடு 1,2 இல் பிரதிட. சமன்பாடு 1,2 இல் நான் 1,2 இல் பிரதிட. இந்த பிரதிட அழிச்சிட்டு ஐ அப்படின்னு போட்டு இந்த பிரதிட அழிச்சு சமன்பாடு 1,2 இல் பிரதிட அப்படி கூட இதெல்லாம் தப்பு கிடையாது. இப்ப கவனிங்க, இப்ப ஒரு பாக்ஸ் ரூம் போட்டுக்கணும். இப்ப நம்ம ஒய்க்கு பதிலாக தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? சமன்பாடு 1 இல் இருந்து அப்படின்னு போட்டுக்கிட்டு இப்ப பாருங்க, ஒய் போட்டு 3a/b. ஓகேவா? இப்ப ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், √x/a. இந்த ரூட் பொதுவானது, ஈக்குவல் டு ஒய். ஒன்னா சமன்பாடு ஒன்னாவது 3a/b. 3a/b ஓகேவா? இப்ப நான் இதை அழைச்சிக்கிறேன், இதை நான் கலைக்க போறேன். ஏன்னா இப்ப நம்ம அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒன்று சமன்பாடு 1, அதுக்கப்புறம் சமன்பாடு 2 நம்ம எடுத்து போடணும், சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து ஆன்சராகவும் வரும். இப்ப நம்ம சமன்பாடு 1ல இருந்து நம்ம பண்ணும்போது எது எது பிரச்சனை இல்லாமல் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு எதுவும் இப்போ தேவை கிடையாது. இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம அதை வச்சுதான், அதனால நம்ம ஃபுல்லாக அழைச்சிட்டேன். ஓகேவா? இப்ப பாருங்க அந்த இடத்துல என்ன இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இருபுறமும் √x/a = 3a/b இருக்கா, நான் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரூட் இருக்கு பாருங்க, எக்ஸ், இந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணணும்னா இருபுறமும் வர்க்கம் எடுக்க போறேன். இருபுறமும் இருபுறமும் வர்க்கம் வர்க்கம் எடுக்க எடுக்க வேண்டும் கூட. ஓகேவா? இருபுறமும் வர்க்கம் எடுக்க வேண்டும் அப்படின்னா, அப்பனா என்ன ஆயிடும், x/a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3a/b த ஹோல் ஸ்கொயர். இப்போ அப்பனா இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்பனா இது வந்து x/a இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3×9 a²/b², சரிங்களா? இப்போ இப்படி வரும். அடுத்தது இந்த எக்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா 9a²/b² இந்த இந்த வகுத்தில் இருந்து அந்த அளவுக்கு பெருக்கல் ஆகிடும். அப்படின்னா ஏ, அப்படின்னா மேலே பெருக்க வேண்டியதான். எக்ஸ் ஈக்குவல் டு 9a³/b². இது என்னது, சமன்பாடு 3 கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமன்பாடு 2 இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம சமன்பாடு 2ல இருந்து நான் பிரதிட போறேன். சமன்பாடு 2ல நம்ம இப்போ இதே மாதிரி பண்ணோம். சமன்பாடு 2ல இருந்து அப்படின்னு போட்டுட்டு ஒய் ஈக்குவல் டு b/2a. இப்ப நம்ம ஒய்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம், சொல்லுங்க. இப்ப நம்ம ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மறுபடியும் அந்த ரூட்டு இங்க பாருங்க, ஒய்க்கு பதிலாக தான் √x/a அப்படின்னு இருந்தா, இதுதான் நம்ம பிரிதிட போறோம். அப்படின்னா b/2a. இப்ப நம்ம அந்த ரூட்டை கேன்சல் பண்ணா, இருபுறமும் இருபுறமும் வர்க்கம் வர்க்கம் எடுக்க வேண்டும். இருபுறமும் வர்க்கம் எடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன வரும்னா, √x/a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு p/2a, சரிங்களா? 2a த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல ரூட்டுக்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா x/a. ஓகேவா? x/a ஈக்குவல் டு இங்கே வந்து b²/2. இந்த ஸ்கொயர் 2க்கு உண்டு, ஏக்கு உண்டு. அப்படின்னா 4a². இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு வகுத்தில் இருக்கு தந்திர பிரச்சனை பெருக்கல் ஆகிடும். அப்படின்னா ஏ b²/4a². இது வந்து சமன்பாடு 4, சரிங்களா? புக் பேக்கில் வந்து என்ன கொடுத்துருக்கணும் பார்ப்போம். √3.5 b²/4a இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன எப்படி போடுறாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இது மாதிரி போடுறதுல தப்பு கிடையாது. இங்க பாருங்க,
இந்த இடத்துல இந்த ஏ வந்து இந்த ஏ ஸ்கொயர் பதிலா அடிச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா என்ன வரும்? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நீங்க எப்படி வருமா பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? பி ஸ்கொயர் பை 4ஏ. இதுதான் சமன்பாடு 4. மேலே கீழே அந்த ஏவை அடிச்சிருக்காங்க புக் பேக்ல, அவ்வளவுதான். ஓகேவா? b square by 4a, okay, b square by 4a, 9a cube by b square. Book by cancel correct. Now, let's see. Another video will follow.